ஈஸ்வரியாயே
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் அலங்கார உபகார அன்னையினுடைய 9ஆம் நாள் திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாட கூடியிருக்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிரியை பெற இங்கே கூடியிருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே இந்த மாலை வழிபாட்டினை தலைமையேற்று நமக்கு அன்னையினுடைய ஆசிரியை தருவதற்காக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆயர் அவர்களை வரவேற்பதற்காக நம்முடைய ஊர் பெரியவர்கள், சபைகள் இயக்கங்களை சார்ந்தவர்கள், திருத்தலத்தின் வளாகத்தின் முன்புறத்திலே கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊர் பெரியவர்கள், சபைகள் இயக்கங்களை சார்ந்தவர்கள், ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் வளாகத்தின் முன்புறமாக ஒன்றாக கூடி ஆயரை வரவேற்று திருத்தலத்தில் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே அதிகமான மக்கள் வருகை புரிவார்கள். எனவே மக்கள் ஆலயத்திற்கு சென்று வெளியே செல்வதற்கு வசதியாக வழிபாதையை விட்டு அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தல வளாகத்தினுள் அமர்ந்திருக்கிறவர்கள், இங்கு வந்து அன்னையை தரிசிக்க விரும்புகின்றவர்கள் எளிதாக சென்று அன்னையை வணங்கிவிட்டு திரும்பி செல்வதற்கு வசதியாக வழிபாதையை விட்டு அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஊர் பெரியவர்கள், பங்கு பேரவை நிர்வாகிகள், சபைகள் இயக்கங்களை சார்ந்த பெரியவர்கள் அனைவரும் திருத்தல வளாகத்தின் முன்புறமாக கூட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் தலைமையேற்று நமக்கு இறையாசிரை அன்னையினுடைய அருளை பெற்றுத் தருவதற்காக தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அன்னாரை வரவேற்று இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு ஒத்துழைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாதாவே எங்களுக்காக
சகல அச்சி ஸ்டோரின் ராகினியே
நாள் மாலை வழிபாட்டினை தலைமையேற்று அன்னையினுடைய ஆசிரை நமக்கு தரவிருக்கின்றவர்கள் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள். ஆயர் அவர்களை வரவேற்பதற்காக திருத்தல முற்றத்திலே ஊர் பெரியவர்கள், பங்கு பேரவை நிர்வாகிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், மேலும் பக்த சபைகள் இயக்கங்களை சார்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் வளாகத்தின் முன்பாக கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பங்கு தந்தையோடு இணைந்து எல்லோரும் ஆயரை வரவேற்று அவரை திருத்தலத்தின் உள்ளே வரவேற்று கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு அறிவிப்பு, ஆயர் அவர்கள் வருகின்ற வழிபாதையையும் இன்னும் திருத்தலத்தில் வருகின்ற அத்தனை பக்தர்களும் எளிதாக வந்து செல்லும்படி அவர்களுக்கான வழியை விட்டு அமர்ந்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் இதனை கண்காணிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நமது ஆயரை வரவேற்பதற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் ஒன்பதாம் நாள் திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த சிறப்பு மாலை ஆராதனையை தலைமையேற்று நமக்கு அன்னையினுடைய ஆசிரை தருவதற்காக இன்று வருகை புரிந்திருக்கின்ற தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களை வரவேற்பதற்காக பங்கு மக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆயரை வரவேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது அன்பு ஆயரை நம்முடைய சபைகளை சார்ந்த பெரியவர்களும் பங்கினுடைய நிர்வாக அமைப்பினரும் பங்கு தந்தையும் வரவேற்று அவரை திருத்தலத்திற்குள் அழைத்து வருகின்றார்கள். அன்னையினுடைய இந்த பெருவிழாவினை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்கவும் நமக்கு அன்னையினுடைய ஆசிரை தர வந்திருக்கின்ற தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களை நம்முடைய பங்கு பேரவையினர் பக்த சபைகள் இயக்கங்கள் அன்பியங்களை சார்ந்த மக்கள் என்னும் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அன்போடு வரவேற்கிறோம். தூய அலங்காரோபகார மாதா திருத்தலத்திற்குள் வந்து எங்களுக்கு எங்களுடைய பங்கு மக்களுக்கு அன்னையினுடைய ஆசிரை நிரம்ப தருவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற அன்பு ஆயரே உங்களை இந்த பங்கு சமூகம் முழுமைக்கும் பங்கினுடைய நிர்வாகம் என்னும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த அன்பிய மக்கள் என்னும் பங்கு மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலே தலைமையேற்று எங்களுக்கு இறை ஆசிரி தர உங்களை வேண்டுகின்றோம்.
காலை கதிரவனும் தாயின் கோவில் கண்டு கும்பிட்டு எழும் கோபுர அழகினை பெற்ற அலங்கார உபகார அன்னையின் ஒன்பதாம் நாள் திருத்தல திருவிழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களையும் அவர்தம் குழாமையும் மற்றும் திருத்தலம் நாடி வந்த பக்தர்களையும் கன்னியாகுமரி மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தூய அலங்கார உபகார அன்னையாக எம்மூரின் கண் குடிகொண்டு இவ்வூரினை எழில்மிகு ஏற்றத்தோடு அலங்காரமாக்கி தந்துள்ளாய் என்பது திருத்தல முற்றம் நோக்கும் போது எங்கள் கண் குளிர நம்ப முடிகிறது. கடந்த வருடம் உன் புகழ் பாடி திருவிழா எடுத்து முடித்த நாளில் இருந்து இந்த வருடம் பத்தாவது திருவிழா முடியும் நாள் வரை நீர் உபகாரியாக நின்று எங்கள் ஊரினை பல்வேறு சாதனைகளால் மேன்மை செய்து உள்ளாய் என்பது இந்த குமரி மக்கள் அனைவரும் அறிந்த உண்மையாகும். மேட்டிலிருந்து பாயும் நீர் வாய்க்காலின் வழி ஓடி உரிய இடத்திற்கு சென்று பயன் தருவது போல உரிய காலங்களில் நல்ல பங்கு தந்தையர்களையும் எம் கன்னி மாநகருக்கு தந்ததால்தான் இவ்வாலயம் திருத்தலமாகவும் இவ்வூர் ஏனைய வளர்ச்சியின் பாதையிலும் முன்னேறி உள்ளது. நீர் செய்த எண்ணிலடங்காத நன்மைக்கு நன்றி கூறி தாயே உம்மை வாழ்த்த நாங்கள் கூடியுள்ளோம். இன்றைய வழிபாட்டு நிகழ்வுகள் வருகை பவனி வழிபாட்டு முன்னுரை திருப்பாடல் முன்னுரைகள் மன்றாட்டுக்கள் நற்கருணை ஆசீர் என்ற நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக அமைகின்றது. சமூக மாற்று வாழ்வுக்கு மனம் சாய்க்கா மனிதன் மனிதனாக மாட்டான். எனவே நம்மில் நமக்காக விளங்கும் சமுதாயத்தின் துயர்துடைக்க புறப்படுவோம். பணிவையும் தாழ்வையும் அணிகலனாக்குவோம் என்ற உணர்வுடன் மாற்று சமூக வாழ்வுக்கு வழிகாட்டும் மறைக்கல்வி என்ற மைய சிந்தனையுடன் மலர்களை கையில் ஏந்தி பவனி வருகின்றனர் நம் பங்கு அருள்பணி பேரவையினரும் மற்றும் திருவழிபாட்டு குழுவினரும். பக்தியுடன் பங்கேற்போம்.
ஜாதிகளும் தேவைகளும் தேடிடும் நேரங்களில் ஜாதிகளும் சமயங்களும் தாண்டிடும் காலங்களில் தண்ணீர் பணியே தளிர் செந்தலே பன்னீர் தெளித்துங்கு பணி செய்திடு இன்று அன்னைக்கு புகழ் மாலை சூட்டிடு இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே அன்னையின் 9 திருவிழாகிய இன்று அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் தாயானவள் சேயை எவ்வாறு பாதுகாத்து நடத்துகிறாளோ அவ்வாறே நம் அன்னை மரியம் நம் ஊர் மக்களின் தேவைகளை அறிந்து நம்மை சமூக முன்னேற்ற பாதையில் கடந்த ஓராண்டு வழிநடத்திய கருணை உள்ளத்திற்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் இணையாகாது பல்வேறு இயற்கை சூழல்களிலும் தொழில் காரியங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் நம்மை பன்மடங்கு முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றாள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் அனுதினமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள் அன்னையின் இந்த இரக்கமும் அன்பின் உறவும் எந்நாளும் நம்மில் மலர்ந்திட நம்மை மாற்று சமூக வாழ்வில் வழிநடத்திட இந்த மாலை வேளையில் அவள் கரங்களில் நம்மை கொடுத்திடுவோம் வழிபாட்டில் ஒன்றிணைவோம் இறைவா எனக்கு துணையாக வந்தருளும் Thank you.
அனைத்தையும் படைத்தவரையே உம்முதிரத்தில் தாங்கினே. அன்பார்ந்தவர்களே, உலக இன்பங்களும் ஆசைகளும் அழிவுக்கே இட்டு செல்வன. மாறாக ஆண்டவரை தஞ்சமாக கொள்வதே நிலையான வாழ்வுக்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் நம்மை அழைத்து செல்வதாகும். ஆண்டவர் ஒருவரே நமக்கு வழியும் வாழ்வும் ஆவார். எனவே மண், புகழ், செல்வம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இறைவனின் தூய வழியை நாடுவதே உண்மையான செல்வமாகும். விண்ணகம் செல்லும் வாயில் மிக குறுகியது. அதில் தகுதியற்றோர் நுழைய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் திருப்பாடல் 16 உணர்த்துவதை கவனமுடன் கேட்டு இணைந்து பாடி இறைவனில் ஒன்றிணைவோம். கிறிஸ்துவின் அன்னையே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. Thank you.
கிறிஸ்துவின் அன்னையே வாங்க அருள் நிறைந்தவளே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கை பயணம் இன்பமும் துன்பமும் கலந்தது. அது செப்பனிட்ட நல்ல பாதைகள் வழி நம்மை வழிநடத்தி செல்லலாம், கரடுமுரடான பாதைகளிலும் நம்மை இட்டு செல்லலாம். எனினும் பயணம் முடிவெல்லையில் வைத்த கண் வாங்காது. காரியத்திலேயே கண்ணாயிருந்து வழிநடப்போமாயின் அப்பயணத்தில் வெற்றியடைவோம். பயணத்தின் முடிவெல்லை கிறிஸ்துவே, பயணத்தை நடத்தி செல்பவரும் அவரே. அவர் இதுகாரும் நம்மை காத்திட்டார், இப்போதும் காத்து வருகிறார், இனியும் காப்பார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம் பயணத்தை தொடர்வோம். நம்மை காக்கும் அவர் கண் அயர்வதில்லை, உறங்குவதில்லை என்று கூறும் திருப்பாடல் 121 பாடி இறைவனை பற்றிக் கொள்வோம். எருசலேமின் மகிமை நீரே, இஸ்ராயேலரின் இன்பம் நீரே. Thank you.
எருசலேமின் மகிமை நீரே, இஸ்ராயேலின் இன்பம் நீரே. அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் அனைவரும் நன்றியுள்ளம் படைத்தவர்கள் என்பதை இப்பாடல் வலியுறுத்துகிறது. நன்றி கூற நம்மை தொடர்ந்து அழைக்கிறார் இறைவன். நன்றி அறிதலை ஒரு கடமை என்றே நம்மவர் கருதி வந்தனர். எனவேதான் நன்றி கடன் என்ற சொல் நம் மரபிலே வந்துள்ளது. அவ்வாறே செய் நன்றி கொன்றார்க்கு உய்வில்லை என்றார் வள்ளுவர் பெருந்தகை. இயற்கை நிகழ்ச்சிகளில், உலக நடப்புகளில், சமுதாய முன்னேற்றத்தில், ஆன்மீக வளர்ச்சியில் எங்குமே இறைவனின் செயலை கண்டு அவருக்கு நன்றியுள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். சிறிதளவு நன்றி செய்தாலும் அதை மிக பெரியவையாக மனதிற்கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, நன்றி இயேசுவே, என்றும் நன்றி, நன்றி உமக்கே என்று கூறும் திருப்பாடல் 65 இணைந்து பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மக்களாக வாழ்வோம். விண்ணகத்தில் அறியதோர் அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள், தலையின் மீது பன்னிருவின் மீன்களை முடியாக கொண்டு விளங்குவேன். ஐயோ நீ இறைவா,
உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அன்பை பொறுத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. விண்ணகத்தில் அரியதோ அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள், அவள் கதிரவனை ஆடையாயில் அணிந்திருந்தாள், நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள், தலையின் மீதும் பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பக்கம் 103 அத்தியாயம் 1 இறை சொற்றொடர்கள் 39 45 மொழியே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆழ்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துறை என் காதல் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிட்டு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடலின் மணல் என கடலாக திரண்டு வந்து அலங்கார உபகார மகா பங்கின் மக்களாக இந்த மாலை ஆராதனையிலே பங்கு பெற்று இறை ஆசிரியம் மரியாளின் பரிந்துரையின் ஆசிரியம் பெறுவதற்காக ஒன்றி குழுமியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தூத்துக்குடியின் மறையாயர் என்ற முறையிலே உங்களுடைய நான் திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அலங்கார உபகார மாதா என்ற பெயர் மிக அழகான பொருத்தமானது மாதாவுக்கு. இந்த அலங்கார உபகார மாதா எவ்வாறு நமக்கு உண்மையாகவே அலங்காரமாகவும் உபகாரமாகவும் இருக்கின்றார் உங்களை என்பதை உங்களோடு என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் நிற்கின்றேன். இதற்கு அடிப்படையாக ஒரு கூற்றை நாம் உணர வேண்டும். மரியாளை நாம்
எவ்வாறு அழைக்கின்றோம்? உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கின்றோம். மாதா பிரார்த்தனையில் மரியாளுக்கு சூட்டப்படுகின்ற பல அழகான பெயர்களுள் இது ஒன்று, உடன்படிக்கையின் பேழை. பழைய தமிழில் சொல்றா வாக்கு தத்தத்தின் பெட்டகம் என்று சொல்வார்கள். இந்த உடன்படிக்கையின் பேழை என்பதற்கு முதல்ல ஒரு சில விளக்கங்கள் கூற விருப்பப்படுகின்றேன். இந்த வார்த்தை உடன்படிக்கை என்பதை நாம் பல தடவைகள் பயன்படுத்துகின்றோம். இதனுடைய ஆழமான உட்பொருளை நாம் உணர வேண்டும். உடன்படிக்கை என்றாலே உறவை வெளிப்படுத்துவது. இறைவன் தன் அன்பையும் உறவையும் மனிதனுக்கு அவன் புரியும் விதத்திலே, அவன் உணரும் விதத்திலே வெளிப்படுத்த அவர் விருப்பப்பட்டார். அவர் ஆபிரகாமுக்கு தனிப்படியாக அவருக்கு உடன்படிக்கை செய்து அவன் வழியாக அவர் இனத்தை ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுத்தார். ஆனால் இதே யூத மக்களை அவர் வழிவந்த இந்த யூத மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஓர் இனமாக அவர் அழைத்து வந்தபொழுது சியோன் மலையிலே அந்த வனாந்தரத்திலே அவர்களோடு அவர் உடன்படிக்கை செய்தார். அதற்கு இறைவன் என்ன செய்தார்? மக்களிலே இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளும் பழக்கம் இருந்தது. உடன்படிக்கை செய்வதற்கு என்ன செய்வார்கள்? இரு அரசர்கள் தாங்கள் நட்புறவு கொண்டு எப்பொழுதும் வாழ்வதற்காக உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த காலத்தில் அந்த வனாந்தரத்தில் கிடைக்கின்றது ஆடுகளோ அல்லது ஒட்டகம் தான். அதை வெட்டி அதன் இரத்தத்தை ஒரு கோப்பையில் எடுப்பாங்க. ஒரு இந்த இரத்தத்தங்க குண்டு கோப்பையில் எடுத்து யார் யார் உடன்படிக்கை செய்ய விருப்பப்படுகின்றார்களோ அவர்கள் ரெண்டு பேரும் தங்கள் கையை அந்த இரத்தத்துள்ளே பதித்து வைத்து இந்த இரத்தத்திலே நாம் உடன்படிக்கை செய்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். நம் முழுது இப்பொழுது இரத்த உறவை போன்ற ஒரு உறவு ஏற்படுத்தப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு வெளிச்சடங்கு. ஒரு சில இனங்களில் என்ன செய்வார்கள்? அந்த வனாந்தரத்தில் உள்ள குடிமக்கள் கையில் ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்துவாங்க. இவரும் ஒரு கையில் ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்துவாங்க. மற்றவர் அவருடைய வெட்டுக்காயத்தில் இந்த ரத்தத்தை உறிஞ்சுவார். இவர் இவருடைய கையில் இருக்கிற வெட்டுக்காயிருக்கிற ரத்தத்தை உறிஞ்சுவார். அதை வைத்து உடன்படிக்கை செய்வார்கள். உன் ரத்தம் என் உடலிலே ஓடுகின்றது, என் ரத்தம் உன் உடலிலே ஓடுகின்றது. இரத்த உறவை போன்ற உறவை ஏற்படுத்தி நாம் நண்பர்களாக மாறுகின்றோம். இதற்கு யாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது என்று உடன்படிக்கை செய்தார்கள் மனிதர்கள். இறைவன் இதே சடங்கை தான் ஏற்கின்றார். ஆனால் இறைவன் வந்து அங்கே என்ன செய்ய முடியும்? நேராக செய்ய முடியாது. எனவே மோயிசனை தேர்ந்தெடுக்கின்றார். மோயிசனை தேர்ந்தெடுத்து நீ நாளைக்கு மக்களை தூய்மையாக்கிய பழைய சொல், அவர்கள் மலையடிவாரத்தில் வந்து சேருவார்கள், அங்கு நான் அவர்கள் முன்பு உடன்படிக்கை செய்வேன். நீ ஒரு பீடத்தை அமைக்க வேண்டும், அந்த பீடம் எனது பிரசன்னத்தை காட்டும். பல ஆடு மாடுகளை நீ பலி செய்து அவர்கள் இரத்தத்தை ஒரு பெரிய கோப்பைகளை எடுத்து நீ எடுத்து வந்து அந்த இரத்தத்திலே பாதியை பீடத்தின் மீது ஊற்ற வேண்டும், மீதி பாதியை எடுத்து மக்கள் மீது நீ தெளிக்க வேண்டும். தெளித்துவிட்டு இதுதான் கடவுள் உங்களுக்கு செய்கின்ற உடன்படிக்கையின் ரத்தம் என்று அவர்களுக்கு சொல்லி இறைவன் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றார், நீங்கள் இனிமேல் அந்நியர் அல்ல, ஓர் இனம், என்னுடைய மக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்று உறவை ஏற்படுத்தி அந்த பழைய உடன்படிக்கை மீண்டும் உறுதி செய்தார். இதுதான் பழைய உடன்படிக்கை என்று கூறுகின்றோம். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் அடிக்கடி அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிக்கொண்டே சென்றார்கள். நம்பிக்கை துரோகம் செய்வதில்லை. அந்த யூத மக்கள் போல கை தேர்ந்தவர்கள் கிடையாது. இறைவனுக்கு அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களா இல்லாமல் பல இறைவா குறைப்பவர்களை அனுப்பி அவர்களை திருத்தி திருத்தி பார்த்து இறுதியாக இந்த உடன்படிக்கையில் பயனற்றது. எருமியா வழியாக நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், அதை அவர்கள் இதயத்திலே எழுதுவேன் என்று கூறினார்.
அந்த புதிய உடன்படிக்கையை தான் இயேசுவின் இரத்தத்திலே கல்வாரி மலையிலே அந்த புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அது தன்னுடைய சொந்த இரத்தம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இயேசு இறைவனும் மனிதனுமானவர். எனவே அவர் மனிதனாக பிறந்து தன் இரத்தத்தை சிந்துகின்ற போது இறைவனுடைய இயல்பும் அதில் கலந்திருக்கின்றது. அந்த இரத்தத்திலே அவர் புதிய உடன்படிக்கையை நிறைவினார். எனவே தான் அவர் நற்கருணை ஏற்படுத்துகின்ற போது அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தம் இது மக்களின் பாவங்களுக்காக சிந்தப்படுகின்ற இரத்தம் என்பதை திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்றோம். இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற இயேசுவை தன் வயிற்றிலே தாங்கியவள் மரியாள். எனவே தான் அவளை உடன்படிக்கையின் பேடை, வாக்குத்தத்தத்தின் பெட்டகம் என்று கூறுகின்றோம். எனவே மரியாள் இயேசுவை தன் வேரத்திலே தாங்கியவளாக இருக்கின்ற காரணத்தினால், உடன்படிக்கையின் பேடையாக இருக்கின்ற காரணத்தினால், அவள் இயேசுவை அன்போடு தன்னுடைய விசுவாசத்தால் தன் உதரத்திலே அவள் கற்பம் தரித்தாள். அந்த வானதூதர் வந்து அவளிடம் கேட்டபொழுது, இறைவன் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகின்றார், நீ அதற்கு தயாராக இருக்கின்றாயா? முதல்ல அவளுக்கு ஒன்றும் விளங்கலை. ஒன்றும் பெரியா படிக்காத ஒரு பொம்பளையா இருந்திருப்பான். அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் ஏது படிப்பாதோ, நசரேத் என்ற ஒரு ஊர், ஒரு ரொம்ப உள்ள இருந்த ஊர். அதனால்தான் இயேசு வந்து யாராவது வந்து நசரேத்தூர் இயேசு வந்திருக்கிறான்னு சொன்னோடனே அவங்க தூதர்களே முதல்ல சொன்னான், ஏய் நசரேத்தூர்லேருந்து என்னடா நல்லது வந்திருக்கோம் அப்படின்னா. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்து வந்தவங்க தான் மரியாள். ஒரு ஏழை பெண்மணி, ரொம்ப இளம் பெண்மணி, படிக்கக்கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி. அவளுக்கு இதெல்லாம் சொன்ன உடனே அவளுக்கு ஒரே குழப்பம், புரியலையன்றான். அப்போது வானத்தூர் ஒரே ஒரு விளக்கம் கொடுக்கின்றார், நீ ஏன் கவலைப்படுற, இது நீ செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல, நீ செய்யக்கூடிய செயலாக இருக்கின்றதுனால தான் நீ என்ன சொல்ற, நான் கணவனை அறியன்னு சொல்ற, இது இறைவன் செய்யக்கூடியது. இறைவன் தன் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றார். இறைவன் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்வதனால் நீ இனிமேல் அதை பத்தி பயப்படவே வேணாம். எனவே சம்மதம் கொடுப்பாயா சொல்லு. இறைவன் வந்து உன்னிடம் உன்னுடைய சம்மதத்தை கேட்டு நிற்கிறார். அதை கேட்ட உடனே மரியாள் உடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை, நீ என்ன விருப்பப்படுறியோ என் வாழ்க்கையில் நீ செய்துக்கோ, நீ என் வாழ்க்கையை படைத்தவன், நீ என்கிட்ட வந்து கேட்கிறப்போ நான் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்ன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தார். எனவே அந்த அவள் அந்த விசுவாசத்தால் இயேசுவை தாங்கினால் இறைவனோடு கொண்ட உறவை அவள் தெளிவுபடுத்தினாள். எனவே தான் அவளை உடன்படிக்கையின் பேடை என்று அழைக்கின்றோம். இந்த உடன்படிக்கையின் பேடையாக இருக்கின்ற காரணத்தினால் அவள் அந்த அனுபவம் ஏற்பட்ட பிற்பாடு இப்பொழுது நற்செய்தியில் நீங்கள் கேட்டதை ஒவ்வொரு வசனமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவள் தனக்கு அந்த வானத்தூதர் ஒரு செய்தி சொல்றார், உனக்கு தெரியுமா உன்னுடைய உறவினர் ஒருவர் முதிர்ந்த வயது. என்ன தன் உறவினை பற்றி தனக்கு தெரியாதும் இருக்காது. இந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு போய் காட்டணும், கொஞ்ச நாள் பொறுத்த ஒருப்பாடு வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா, இதுதான் உன் பெரியப்பா, இதுதான் உன் சித்தப்பா, இவன் சித்தி அப்படின்னு அப்படி நம்ம அப்படி அழலா போல் ஆயிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. தூரங்கள் இருந்தாலும் உள்ளங்கள் நெருங்கி இருந்தன எப்பொழுதுமே. தன்னுடைய உறவினர் எலிசபெத்தை பற்றி அவளுக்கு தெரியும், வயது முதிர்ந்தது, இனிமே குழந்தை பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வயதில் உன் உறவினர் பற்றி உனக்கு தெரியும் இல்லையா. அவளுக்கு இப்பொழுது குழந்தை தாங்கி 6வது மாதம் என்று சொல்லுகின்றார். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. போதுமா உனக்கு, இதை விட உனக்கு என்ன வேற நிரூபிக்கணும்? அதனால கடவுள் சொல்றது நீ ஏற்றுக்கொள்வானே தான். உடனே ஆண்டவரே, இதோ உங்களுடைய அடிமை, நீ எதுவும் நானும் செய்துக்கோன்னு சொல்லிட்டா அம்மாதான். அவள் அப்படி சொன்ன காரணத்தினால் உடனே தன் உறவினரை பற்றி சிந்திக்கின்றாள். அவளுக்கு என்ன உபகாரம் செய்ய முடியும் என்று சிந்திக்கின்றாள்.
எனவே தான் அவள் உபகாரமாதா. அவள் சிந்திக்கின்றதுல எவ்வளவு அழகு இருக்கின்றது என்பதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விருப்பப்படுகின்றேன். அவள் சிந்தித்து அந்த தாயை, அந்த உறவினர் எலிசபெத்தை நோக்கி செல்கின்றாள். அவளை கண்ட உடனே இங்க என்ன சொல்லுகின்றது முதல் வார்த்தை, அவள் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். உள்ள போன உடனே என்ன வார்த்தை சொன்னாலும் வாழ்த்தினார். என்ன வாழ்த்தி இருப்பாங்க யூகிக்கலாம். ஏனென்றால் இந்த அதே அதிகாரத்தில் 25வது வசனத்தில் அந்த எலிசபெத் அம்மாள் தனக்கு கருவுற்ற பிற்பாடு 5 மாதங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது அவர் முதல்ல சொல்றாங்க 24வது வசனம். 25வது வசனம்னா மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்திருந்தார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். மரியாளுக்கு அந்த செய்தி கட்டதுனால அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா எல்லோருமே படிப்பாங்க அந்த பெண். இப்போவும் சில செய்யறது உண்டு, ஆனால் இப்போ அதிகம் போனால் ஒன்றுக்கு போகல, தாங்கிறதுல அதிகம் போனால் 2 தான். இந்த எலிசபெத் அவள் எப்படி வாழ்த்தி இருப்பாள், ஐயோ குழந்தை பேர் பெற்றவளே, இந்த வயதில் குழந்தை பேர் பெற்றுவா, கடவுள் உனக்கு எவ்வளவு தூரம் நன்மை செஞ்சிருக்கிறாரு, அந்த உபகாரத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படுனா, இப்படிலாம் பல வார்த்தைகள் சொல்லி வாழ்த்தி இருப்பார். அதுதான் மரியாள், அவளை வாழ்த்தி இருப்பார். அவளை வாழ்த்தி இருக்கிறது யாருமே, அவள் 5 மாசம் கண்ணில் பண்ணாம இருந்தான்றான். ஏன்னா அது நம்ப மாட்டாங்க யாராவது, வேணா வேடிக்கை பண்றாளா தந்திரம் பண்றாளா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கடவுளுடைய செயலை கண்டுபிடிக்கிறது நமக்கு சில சமயம் அறிவு போதாது, அதனால கண்டபடி பேசும். எனவே அவள் 5 மாசம் யாரு கண்ணிலையும் படாம இருந்தா. 6வது மாசம்தான் இவருக்கு தெளிவுபட்ட உடனே ஓடி வருகின்றாள். அடுத்ததுல அவள் மேல இருக்கிற அந்த கரிசனத்தை காட்டுது பார். அவள் மலை நாட்டை நெருங்கி விரைந்து சென்றாள் என்று இருக்கின்ற மரியாளுடைய அக்கறை அன்பு, அவளை போய் சந்திக்கணும், அவளுக்கு ஊழியம் செய்யணும், அவளுக்கு உபகாரம் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் விரைந்து சென்றாள்னு போட்டிருக்குது. அந்த காலத்தில் இவர் வந்து தனிமையாக போகிறதுக்கு எங்கே தைரியம் கிடைச்சிது, அதுதான் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கணும். போயிட்டான், போய் அவளை வாழ்த்துகின்றான். வாழ்த்தின உடனே என்ன நடக்கின்றது, மரியாளுடைய அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு என்றால் அவளை வந்து சும்மா வாழ்த்தினாதான், ஆனால் அவளுடைய பிரசன்னத்தையும் அவளுடைய அன்பையும் அந்த எலிசபெத்தம்மா உணர்கின்றாள். உணர்ந்த உடனே அவளுக்கு மெய் சிலிர்க்கின்றது. யாராவது சாதாரணமாக பெரியவங்க தான் சின்னவங்களை வாழ்த்துவாங்க, சின்ன பிள்ளைங்களை போய் பெரியவங்களை வாழ்த்துவாங்க, இங்க இதுதான் நடக்குது. இவ சின்ன பிள்ளை, இளம் வயது, அந்த அம்மா வயது முதிர்ந்தவங்க, அவங்கள போய் வாழ்த்துறான். அவள் அந்த வார்த்தைகளை அவளுடைய அன்பையும் இதையும் பார்த்து அவளுக்கு மெய் சிலிக்கிறது. மெய் சிலிக்கிறது மட்டுமல்ல, தன் உடல் மேல ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் போனா போல ஒரு உணர்வு, தூய ஆவியால் நிரப்பப்பட்டாள். உடனே அதை உணர்கின்றாள். அவள் மட்டுமல்ல அந்த குழந்தையும் அதால் நிரப்பப்பட்டு அதுவும் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது. அதை நினைச்சு பார்த்த உடனே இவரால் தன்னுடைய மகிழ்ச்சியை நிறுத்தி கொள்ள முடியல. எம்மா நீ வந்த, எனக்கு வந்து எவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்துட்ட, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிற, நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கணும், ஆனால் நீ என்ன ஆசீர்வதிச்சிருக்கிற, என் குழந்தைய ஆசீர்வதிச்சிருக்கிற, இதை விட என்ன பேர் எனக்கு வேணும். இன்னும் அவளுடைய அந்த அதிசயத்தை பார்த்து ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வர்றதுக்கு நான் என்ன பேர் பெற்றவள், நான் என்னதான் சொல்றது, அவளுடைய மகிழ்ச்சியை பாருங்க. மாதா எவ்வளவு பெரிய உபகாரம் அவங்களுக்கு உபகாரம் செய்யறாங்க, அதை கண்டு அவளால் என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஆண்டவர் தாய் நீ எங்கிட்ட வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்ன பிற்பாடு அந்த பெண்ணை பார்த்து புகழறாங்க, நீ உண்மையே பெண்களுக்குள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனா மரியாள் தன்னை அப்படி நினைச்சாளா? அப்படி நினைச்சிருந்தா அந்த காலத்துல ஏன்னா மொபைலா இருந்துச்சு, செல்போனா இருந்துச்சு, அல்லது டெலிபோன் இருந்துச்சா? அங்கிருந்து உடனே டெலிபோன் பண்ணி ஏ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு கடவுள்கிட்ட இருந்து, நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவ வரப்போறான்னு அவளுக்கு தெரியாது. இவ வந்து இப்படின்னு அவளுக்கு கருவுற்றுக்கிறாள்னு இவளுக்கு தெரியாது. அங்க வந்து வானதூதர் சொல்ற 6 மாசம் ஆகி போச்சு அப்படின்றார். உடனே விரைந்து செல்கின்றார். யாருமே மரியால இந்த உபகாரம் செய்யணும்னு தூண்டிவிடவே இல்லை. தன் உள்ளத்துல இருந்து உடனே பொங்கி எழுந்தது, ஐயோ அவ கஷ்டப்படுவாளே, அந்த கஷ்டத்தை நான் எப்படி நான் போய் அவளுக்கு என்ன விதத்திலும் உதவி செய்யணும், சமுதாயம் என்ன வர சொல்லுதோ அவளுக்கு என்ன தெரியுமோ, தனக்கு அதே நிலைதான். ஆனா தன்னை மறந்து விட்டாள். தனக்கு வரப்போற கஷ்டம் பின்னால்தான் வரும் அவளுக்கு, சோசியப்பரே வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு வரும். ஆனா அதை பத்தி முழுமையாக மறந்துட்டா. தெரியாதுனால இல்ல, அந்த காலத்துல அந்த கால பெண்களுக்கு தெரியும். இந்த காலத்திலும் 12-13 பேர் பெண்களுக்கு என்னன்னா தெரியும், தாய்மை பெரு என்னன்னு தெரியும். அந்த காலத்துல அந்த பெண்ணுக்கு தெரியும் தனக்கு என்ன என்ன இடம், திருமணம் ஆகல, கருவுற்று இருக்கிறோம், சமுதாயம் என்ன செய்யுமோ. அந்த காலத்துல அந்த இறைச்சட்டத்தின் படி என்ன செய்யணும், இந்த மாதிரி பொம்பளைங்களை தெருவில் சந்தியில் நிக்க வச்சு கல்லால் எரிஞ்சு கொல்லணும். அவளுக்கு தெரியும் அது மாதிரி நடந்திருக்கான் குடும்பத்தில் அவளுடைய இந்த ஊர்ல, அதனால அவளுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி மறந்துட்டான். இன்னைக்கு இவ கஷ்டப்படுறா, இவளுக்கு போய் நான் உதவி செய்யணும்ட்டு போறான். இதுதான் அந்த உபகார மாதாவுடைய அலங்காரத்தன்மை. அவள் உதவி செய்யறப்போ நம்ம பத்தி தான் நினைச்சு செய்வாள் ஒழிஞ்சு வேற எதையும் கிடையாது. உனக்கு என்ன உதவி தேவைன்னு உயிர்த்துணர்ந்து செய்கின்றவள், இந்த உயிர்த்துணர்ந்து செய்கின்றவள் தான் கன்னிமரியாள், நம்ம அம்மா. அந்த உயிர்த்துணர்ந்து செய்கின்ற அந்த உள்ளம் கன்னிமரியாளுக்கு இருந்தது. எனவே தான் அன்றைக்கு உயிர்த்துணர்ந்து அன்றைக்கு எலிசபெத் அம்மாளை சென்று இவ்வளவு நன்மை செய்கின்றாள். அவளோடு தங்கியிருக்கின்றாள். 3 மாதங்கள் தங்கியிருந்தாங்க. 6 மாசம் 3 மாசம் சேர்த்தா 9 மாசம். முழு பேறுகாலம் வந்திருக்கும். அவங்க வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க, எல்லாம் முடிச்சு ஒரு படம் வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. மரியாளுடைய பணி செய்கின்ற குணம், ஒருவர் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்துல தன் பக்கத்துல துணை நிற்கணும். தனக்கு அதை விட கஷ்டம் வரப்போகுது, உள்ளுக்குள்ளேயே இது இருந்துட்டு இருக்கோம். இருந்தான் இப்ப என்னை பத்தி ஏன் நான் நினைக்கணும், மற்றவங்க கஷ்டப்படுறப்போ அந்த கஷ்டத்துல தான் நான் பங்கு பெறணும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்க மரியாதை அன்பு செய்திருந்தீங்கன்னா அந்த மரியாள் உங்களோட உயிர்த்துணர்ந்து உங்க கஷ்டங்கள் என்னன்றதை தெரியாம ஒரு உணர்ச்சி இல்லாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உயிர்த்துணர்ந்து உணர்கின்றவள் அந்த உபகாரமாக. எனவேதான் இன்றைக்கு அவளை தேடி வருகின்ற மக்கள் எத்தனை கோடி மக்கள் வருகின்றார்கள். இந்த மாதாவினுடைய திருத்தலத்திலெல்லாம் வந்து சந்திக்கின்றவர்கள ஒரு எண்ணிக்கை எடுத்தாங்க பொழுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 1 ஆண்டுக்கு 1 கோடிக்கு மேல இவங்க வந்து தரிசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு போட்டான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர். அந்த கணக்கு அது தப்பு கணக்கு தான், அதை விட அதிகமாக பிறந்திருப்பாங்க. இவன் ஒரு குத்து மதிப்பு கணக்கு கொடுக்கின்றான். ஏன் இத்தனை பேர் தேடி வரணும்? சரியா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? போய் பார்த்தோம்னா இந்த திருத்தலங்களை பிற மதத்தினரும் வர்றாங்க. அந்த தாயை எதற்காக இப்படி வருகின்றார்கள்? அந்த தாய் கிட்ட வந்த உடனே வாயிலிருந்து சொல்றதற்கு முன்பே உள்ள மனசை பார்த்தே அவள் செய்யக்கூடியவள், இந்த உயிர்த்துணரும் தன்மை உடைய தாய் அவள். எனவே தான் அவள் உபகாரமாதா. அதுவும் செய்கின்ற பொழுது தன்னை மறந்து செய்கின்ற ஒரு உன்னதமான ஒரு குணம். எனவே அந்த ஒரு அலங்கார குணம் அவளுக்கு இருக்கின்றது. எனவே அதை நாம் என்றைக்குமே மறக்க முடியாது.
மேலும் அவள் அதை செய்கின்ற பொழுது எவ்வாறு செய்கின்றார்? மகிழ்ச்சியோடு செய்கின்றார். என்னுடைய உறவினருக்கு என்னால் கொஞ்சமாவது செய்ய முடிகின்றதே என்று, அவ கஷ்டப்படுறதுல என்னால் பங்கு பெற முடிகின்றதே என்ற ஒரு அன்பு, ஒரு மகிழ்ச்சி. நீங்க போய் உங்களுக்கு உதவி செய்கின்றப்போ, நான் பெரிய கடவுளின் தாய், நான் உங்களுக்கு பெரிய செய்வேன் இல்லை, என் பிள்ளை என் பிள்ளைக்கு செய்ததை விட என்ன மகிழ்ச்சி? ஒரு உண்மையான தாய் எப்படி உண்மையில தன் பிள்ளைக்கு செய்யறத பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி பெறுவா? அந்த மகிழ்ச்சி அன்றைக்கு மாதாவுக்கு அவள் உறவினருக்கு செய்கின்ற பொழுது. இன்றைக்கும் உங்களுக்கு செய்த விற்பாடு, நீங்க உங்க முகத்தில் இருக்கிற மலர்கின்ற அந்த புன் மகிழ்ச்சியை பார்த்து அவளுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி. அதனால்தான் அவளுடைய உபகார தன்மையில் ஒரு தனி விதமான அலங்காரம் இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? கடைசியில என்றைக்காவது மாதா பெருமிதப்பட்டிருப்பாளா? ஐயோ எனக்கு வந்து அவங்க அம்மதான் அவங்களே சொல்லிட்டாங்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, இப்படிலாம் வாழ்த்துட்டாங்க. ஆனா உடனே அவள் வந்து ஒரு பாடல் பாடுகின்றாள். ஆண்டவரின் ஆன்மா ஏற்றி போற்றுகின்றது. தாழ்நிலை நின்ற அடியாலே அவர் கடைக்கண் நோக்கினார். ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். அவர் பெயர் புனிதமாம். இது தான் அவள் கூறுது, வேற ஒன்றும் கிடையாது. என்ன அவருடைய செயல் புனிதம்? தாழ்நிலை, ஒண்ணுமில்லையாது இருந்தவர். நான் எனக்கு ஏன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த அருளை கொடுத்தாங்க ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்றைக்குமே நான் நன்றி உள்ளவனா தான் இருப்பேன் கடவுளுக்கு. எனவே கடவுள் மீது விசுவாசம் கொண்டு தன்னிடம் வருவதில்ல, அவள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கின்றது எல்லாம் உபகாரங்கள் தான். அந்த தாய் என்றைக்குமே நம்மளுக்கு பழிக்க மாட்டான், உங்களை எப்பொழுதும் அழைத்து செல்வார். அந்த காணா ஒரு திருவண்ணத்தில் பாருங்க, யாராவது அவளுக்கு வந்து இந்த ரசம் போயிடுச்சுன்னு சொன்னாங்களா? கிடையாது. ஏதோ அவங்களுக்குள்ள பார்க்கறா பெண்கள் எல்லாம் கொஞ்சம் மனக்கசப்போடு ஒரு மாதிரி வருத்தத்தோடு இருக்கிறாங்க. என்னம்மா 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 என்ன, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பொம்பளைக்கு தான் தெரியுமா உங்களுக்கு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தானே இருக்குது, கூடுமான வரைக்கும் மூடி மறைக்க பார்ப்பாங்க. அப்புறம் கடைசியில் துருவி துருவி கேட்குறப்போ என்ன பண்ணுறது, அந்த ரஸ்தா அந்த மனுஷங்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவர் ஒழுங்காக சேர்த்து வச்சாதான் பாரு, இன்னைக்கு வந்து என் பிள்ளை அவமானப்பட விழுந்தா போச்சு. உடனே அவளுக்கு அது தன் அவமானமா எடுத்துக்கிறான், பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு இயேசுகிட்ட வர்றான். இயேசுகிட்ட வந்து, அப்பா தம்பி அவங்களுக்கு பாவம் ரசம் இல்லை, ஏம்மா கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், இதை பத்தி இனி ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்றாரு இயேசு. கல்யாணத்தை வந்துட்டோம், கல்யாணத்தை முடிச்சுட்டு போவோம், நீ ஏன் இதெல்லாம் பத்தி கவலைப்படுற? அதெல்லாம் கிடையாது, உனக்கு ஒரு ஒரு பெண்ணுடைய உள்ள உனக்கு தெரியறது இல்லையா என்ன அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு சரி ஆட்டோ கூப்பிட்டார். தன் பையன் தான் சொன்னதை தட்ட மாட்டான்ற ஒரு உறுதி, அவங்க சொல்றதெல்லாம் நீ செய்யிட்டு போயிட்டே இருந்துட்டான். இன்றைக்கும் போய் இயேசுகிட்ட நமக்காக சண்டை போட்டு வாங்கி கொடுப்பான் நமக்கு. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது, என்னல இவ்வளவு அன்போடு வந்து கேட்குது, அதை நான் கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த புள்ள கொஞ்சம் தவறு செய்தா கூட மன்னிச்சிடுங்க, அது திரும்ப நல்லா திரும்பிடும், இந்த ஒரு நல்லது செய்தா அந்த மனசு திரும்பி நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நமக்காக வாதாடி எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்றவர். இந்த காணா ஒரு திருமணம் அவளுடைய உள்ளத்தின் இன்னொரு பகுதியை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த மாதா உதவி செய்கின்றார். எனவே தான் நம்ம அலங்கார உபகாரமாக தான் இப்படிப்பட்டு செய்கின்ற ஒரு தாய் இருக்கணும் என்றதான் இயேசுவில் அன்புக்குரியவர்களே. இவள் நம்ம அன்னையை பற்றி எவ்வளவோ பேச்சு கொண்டே போகலாம். இன்றைக்கு வந்து இன்னைக்கு இரவு ரெண்டாவது காட்சி காட்டுறதுக்காக நாங்கள் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி. உங்களை இதயத்தில் இறைவர் மரியாளுக்கு செய்ததையும் மரியாள் செய்த அன்றைக்கு செய்த உபகாரங்களையும் அது எவ்வளவு அழகாக செய்தாகன்றதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அன்னையை அண்டி செல்கின்ற பொழுது விசுவாசத்தோடு போவோம். யார் மேல விசுவாசம்? தன் மகன் மீது உள்ள விசுவாசம். அவ என்ன நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறா, அம்பு மகனே மகளே நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், ஆனா அவர் சொல்றபடி நீ செய்ய போத, எனக்கு எனக்கு வேற ஒன்னு நீ செய்வானா?
நீ எனக்கு நேர்ச்சின்னு ஒண்ணு கொடுக்கணா, மெழுகு ஏத்து வேணா, உண்டியில காசு போட வேணா, எனக்கு புது புது புடவை கேட்ட வேணா, ஒண்ணு செய்வானா நீ? அவர் சொல்றது போல நீ செய்ய போதும் எனக்கு. இது உண்டி தான் உங்ககிட்ட கேட்கிறேன், வேற எதுவுமே கேட்கல. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, அந்த உபகாரமாக எதற்காக உங்களுக்கு இத்தனை உபகாரங்களை செய்கின்றால், அவர் சொல்வதை போல நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்ககிட்ட வைக்கின்றார். நீங்க அதை கூட முடியாதுன்னு சொல்வீங்களா? உங்க தாய் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்த்து எதையும் கொடுக்கல உங்களுக்கு. ஆனா என் பையனுக்கு நீ வந்து அவன் சொல்றது போல் நீ செய். இயேசுவுக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் உபகார அலங்கார உபகார மாதாவின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களிடத்துல மாதாவை ஒன்றி தான் சொல்லுகின்றார், நான் உனக்கு எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ ஆசிரம் கொடுப்பேன். கடவுள் தாராள குணத்துக்கு அளவு கிடையாது. எனவே நான் உனக்கு செய்ய போகிறதுக்கு அளவு கிடையாது. ஆனால் நீ விசுவாசத்தோடு வா, என் பையன் சொல்கிறபடி கேட்பேன்ட்டு அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு வா. நான் சுலபமாக போய் எல்லாத்தையும் தட்டிட்டு வந்துடும், ஆரம்பிட்டேன், எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன். இதுதான் நம்ம சொல்லுகின்ற அன்புக்குரியவர்கள், இந்த மாலை ஆராதனையில் இந்த விசுவாசத்தோடு பங்கு பெற தான் நீங்கள் கடல் மணால் போல கடலாக திரண்டு வந்திருக்கின்றீங்க. உங்களுடைய விசுவாசத்தை நான் ரொம்ப பாராட்டுகின்றேன். இந்த மாதா மேல் வைத்துக்கின்ற அன்பை பற்றி ரொம்ப பாராட்டுகின்றேன். அவள் அன்பு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும், அவள் மேல் அன்பு கொள்கிற வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்க மாட்டீங்க, பாடுபடேன்ட்டேன். அந்த அம்மா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் இயேசுக்கு உரியவர்களாக வாழக்கூடியதை இந்த மாலை ஆராதனையில் ஒழுக்கமோடு அந்த அன்னையை பார்த்து உன்னுடைய மகனுக்கு உரியவனாக என்னை ஆக்கிவிடும், உன் மகன் சொல்றபடி நான் செய்யறம்மா அப்படின்னு ஒரே ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தாய்க்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க பெருமை. என் மகளை நீ இவங்க ஏத்துக்கிட்டாங்க, மகன்கிட்ட சொல்வார், பார் தம்பி இவங்க எல்லாம் எவ்வளவு நல்ல குணத்தோட வந்து ஏத்துக்கிட்டாங்க, வந்துட்டாங்க பாரு உங்ககிட்ட அப்படின்னு பெருமையோடு நம்மளை பற்றி பேசுவார். இந்த அருளை அந்த அண்ணன் நமக்கு கொடுக்கும்படியாக மாலாரதனை உருக்கமாக அவளை பார்த்து மன்றாடுவோம்.
மகனுக்கு தாயாக மரியாளை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையாள் என போற்ற வேண்டுமென விரும்பினார் தந்தையாம் இறைவன். அவரை புகழ்ந்து நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஊற்றே இறைவா, எம்மூர்
பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வர உம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பியுள்ளீர் என்றும் கன்னியான புனித மரியாளின் வேண்டுதலால் எங்கள் உருக்கமான மன்றாட்டிற்கு செவி சாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதியில் நிலைத்து ஒருவர் ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து பாட செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளின் நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் மாறாத உன் பாசம் தெய்வமே உன்னாலே நான் இன்று வாழ்வேன்.
திருப்பாடுகளின் இணைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்னை அலங்கார உபகார தாயினுடைய திருத்தல திருவிழாவின் 9ஆம் நாளை நிறைமகிழ்வோடு பேரானந்தத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய அருள் நிறைவாக பொங்கி வழிவதை நாம் அன்னையினுடைய திருமுத்தல முற்றத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனிடம் அன்னை நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி கூறுகின்றேன். இறை மக்களாக திரண்டு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் மன அமைதியோடும் மன நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ்வில் நிலைத்து நிற்க இறைவரம் வேண்டுகிறேன். இன்றைய மாலை ஆராதனை நன்றி வழிபாட்டில் தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் மேதகு ஆயர் டாக்டர் யுவான் அம்ரோஸ் அவர்கள், தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர். நம்முடைய பெருவிழா தயாரிப்பின் போது யார் யாரை அழைக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயரை அழைக்க வேண்டும் என்று எண்ணினோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அண்டை மறைமாவட்டம் என்ற ஒன்று நான் நினைப்போம். அண்டை மறைமாவட்டம் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, உறவு மறைமாவட்டம் என்ற அடிப்படையில்தான் ஆயர் அவர்களை அழைக்க மனம் கொண்டோம். காரணம், குமரியில் வாழ்கின்ற மக்களில் ஏராளம் பேர் நமக்கு கிழக்கு கடற்கரையோரம் என்று அழைக்கப்படுகிற கூட்டவுளி தொடங்கி வேம்பாறு வரை அனைத்து கிராமங்களிலும் கடற்கரை கிராமங்களிலும் நமது மக்கள் இருக்கிறார்கள், அல்லது அங்கிருந்து இங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் அனைவருமே தூத்துக்குடியை மையம் கொண்டுதான் நம்முடைய விசைப்படகுகளை ஏற்றி இறக்குகின்ற அற்புதமான தொழிலை செய்து கொண்டிருந்தோம். இன்றும் தொழில் ரீதியாகவும் வாழ்வு ரீதியாகவும் நமக்கும் தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்கும் ஏராளம் நட்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நட்பை பாராட்டுவதன் அடையாளமாகவும் ஆயர் அவர்களை இங்கு அழைக்க வேண்டும் என்று எண்ணினோம். எனவேதான் இன்று தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் வர வேண்டும் என்று எண்ணினோம், நாளை நமது ஆயர் வர வேண்டும் என்று எண்ணினோம். இந்த ஒரு உறவின் அடிப்படையில் ஆயர் அவர்களை அழைத்த போது ஆயர் அவர்கள் மனம் உவந்து வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆயர் அவர்களோடு கடந்த சில மாதங்களாக எனக்கு நெருங்கி பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. சென்னையிலும் புதுடெல்லியிலும் ஆயர் அவர்களோடு இணைந்து சில காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது மக்களுக்காக மக்கள் நலனுக்காக ஆயர் அவர்கள் எத்தகைய எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. உண்மையிலே மக்களை மதித்து, மக்களுடைய உணர்வுகளை மதித்து, மக்கள் படுகின்ற பாடுகளில் வேதனைகளில் பங்கேற்க வேண்டும் என்பதோடு தொடர்ந்து இறைவாக்கினராக இருந்து வரபோகும் ஆபத்தையும் நாம் நிறுத்த வேண்டும் என்ற உணர்வில் இயங்கக்கூடியவர்கள். தூத்துக்குடி மறையாயராக இருந்து மிக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிற அவர்கள் இன்று மாலை பொழுதிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே இங்கு வந்து நம்முடைய திருத்தலத்தில் அமர்ந்து அன்னையை பார்த்து இறை மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பாங்கினை நாம் பார்த்தோம். நிச்சயமாக இந்த மாலை பொழுதில் அவர்கள் ஆற்றிய மறைவுரையும் அவர்கள் இறைவனிடமிருந்து நமக்கு ஆசிரியரை பெற்றுக் கொடுத்த விதமும் நம்மை எல்லாம் மெய்சிலிருக்க வைத்துள்ளது, இறைவனோடு நம்மை ஒன்றிக்க செய்துள்ளது. எனவே இறை மக்கள் அனைவருடைய சார்பாகவும் அர்ப்பணியாளர்கள் அனைவருடைய சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பேர் வகையடைகிறேன். இன்றைய வழிபாட்டில் உடன் பங்கேற்ற அனைத்து அருட்பணியாளர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய கோவளம் பங்கு தந்தை அருட்பணியாளர் வலேரியன், நம்முடைய புதுக்கிராம பங்கு தந்தை அருட்பணியாளர் கோல்ரிஜ் ஜிம்,
பவளம் டிவி இயக்குனர் அருட்மணியாளர் ஜெரால் ரவி இவர்களை அன்போடு நினைத்து பார்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை வழிபாட்டினை மிகவும் சிறப்புற செய்தவர்கள். இந்த பங்கை கடந்த 3 ஆண்டுகளாக திறம்பட வழிநடத்தி தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு திட்டத்தோடு உயரிய வழியில் கொண்டு சென்றிருக்கிற பங்கு அருட்பணி பேரவினர், பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள், வழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக மக்களை எல்லாம் ஆண்டவரின் பக்கம் இணைப்பதற்கு இரவு பகலாக உழைக்கின்ற திருவழிபாட்டுக் குழுவினர், இவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக திருவிழா சிறப்பு வழிபாட்டு தயாரிப்புகளில் ஈடுபட்டவர்கள், இன்னும் பல்வேறு நிலையில் உழைக்கின்றவர்கள் அனைவரையும் அன்போடு நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றோம். உடனடியாக மைதானத்தில் போட்டி வானவேடிக்கை நடைபெற உள்ளது, மக்கள் அதை கண்டுகளிக்கலாம். அதற்கு முன்னதாக நாம் நம் அன்னையை புகழ்ந்து பாடியிருக்கிறோம். அருமையான ஒரு ஒலி நாடா நம்முடைய ஆயர் அவருடைய திருக்கரத்தால் வெளியிடப்படுகிறது. அதனுடைய முதல் பிரதியை நம்முடைய பங்கு அருட்பணி பேரவையின் நிர்வாகிகள் மூவரும் இணைந்து பெற இருக்கிறார்கள். இதற்கு இசை அமைத்தவர் நெல்லை சேசுராஜன் அவர்கள். அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களும் மேடைக்கு வருவார்கள். அவர்களையும் அன்போடு பாராட்டுகிறோம். இந்த ஒலி நாடா மிக குறைந்த நாட்களில் தயாரிக்கப்பட்டது, ஆனால் மிக அருமையாக அற்புதமாக அன்னையின் அதிசயமாக வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய அன்னையை புகழ்ந்து போற்றி அருள் அலைநிலை என்ற ஒலி நாடாவை வெளியிட்டோம். தொடர்ந்து 16 ஆயர்கள் வருகையின் போது அன்பு அலைநிலை என்ற ஒலி நாடாவை வெளியிட்டோம். அதனைத் தொடர்ந்து அன்னையின் அன்பு நிலை என்ற ஒலி நாடா இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது. இந்த வெளியீட்டு நிகழ்விலும் பங்கேற்று நீங்கள் செல்ல அன்போடு வேண்டுகிறேன். சரியாக 9:30 மணிக்கு புனித சூசையப்பர் தங்க தேர்ப்பவனி நடைபெறும். எனவே மக்கள் அனைவரும் பங்கேற்று இறைவனுடைய ஆசிரை நீங்கள் பெற்று அனுபவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் காலை 4:30 மணிக்கு தங்க தேர் திருப்பலி நிறைவேற்றப்படும். வழக்கமாக 5 மணிக்கு இருக்கும், 4:30 மணி என்று நோட்டீஸில் அச்சிடப்பட்டுவதற்கு காரணம் 6 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. வெயில் அதிகமாக இருப்பதனால் இதே இடத்தில் நடப்பதால் சற்று முன்கூட்டி இந்த பெருவிழா திருப்பலி இங்கு நிறைவேற்றப்படுகிறது. எனவே தங்கத்தேர் திருப்பலி 4:30 மணிக்கு நிறைவேற்றப்படும். மக்கள் பங்கேற்று பலன் பெற அன்போடு வேண்டுகிறேன். பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வருகின்றவர்கள் நமது பாசத்திற்குரிய மடை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் பீட்டர் ரெமிஜியஸ் ஆண்டகை அவர்கள். அவர்களை காலையில் தேர் திருப்பலி நிறைவேற்றவுடன் நாம் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பேரவை நிர்வாகிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், பெரிய சபையினர், மரியாய் நீலச்சேனையினர், அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்த சபைகள் இயக்கங்களில் உள்ளவர்கள், மீனவர் சங்கங்கள், கட்டுமரச் சங்கங்கள், வள்ளச்சங்கங்கள், வழிவலைச் சங்கங்கள், விசைப்படகு சங்கங்கள் 3, அதனுடைய உறுப்பினர்கள், அதேபோன்று அன்பிய குடும்பங்கள், திருவழிபாட்டுக் குழுவினர், மறைக்கலி மன்றத்தினர், பாடகர் குழுவினர், வீடச்சிறார்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் என என்னென்ன அமைப்பு இருக்கிறதோ அனைத்து அமைப்புகளிலிருந்தும் மக்கள் நின்று ஆயரவர்களை முறைமைப்படி வரவேற்க கடமைப்பட்டுள்ளீர்கள். எனவே அதற்கு முன்கூட்டியே 5:45 மணிக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு அன்பிய வழிகாட்டிகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படும். இறுதி பாடல் நிறைவுற்றதும் அன்னையினுடைய திருதுருவத்தை பார்த்த வண்ணமாக நாம் அனைவரும் உழந்தாள் படியிட்டு பாலா பாடப்படுகின்ற பொழுது ஜெபிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வெளியீடு நடக்கும். அனைவரும் இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். தூயவளே
சென்னியில் பன்னீரோ விடுஜுடர் ஜெகமெல்லாம் பகல்வன் போல செப்பவியலாத பலரத்னொழி சேர்ந்தொழிற சிரசழகோ என்ன இன்போ நேரார்ந்த முக்காடுள் நிகரில்லா ரோமமும் நிர்மலமான முகமோ நீள் ஞானம் பெற்றழகை சுட்டி மானத்தியும் நிகர இருபுருவமழகோ பாரார்ந்த யாவையும் பார்க்கவும் கேட்கவும் பாகமா விழியும் செவியோ பரவச நுகர்ச்சி கொள் நாசியும் பண்பு சேர் பவள இதழ் புன் சிரிப்போ கூறார்ந்த பால்வழியாம் குளவியாம் தற்பரனை கொஞ்சிகரம் ஏந்தும் அழகோ கோதில்லா செங்கோலை மூவுலக அரசியன கொண்டகரம் ஒன்றின் அழகோ மாறாத காலை நிலை காட்டுவான் உடையணி மகிழிடை கச்சையழகோ மதியிளம் சந்திரனை மிதிகளர் பாலொளிர் மாசற்ற மாண்பின் அழகோ தாராள குணத்திரள் சம்பத்து ஞானமும் தயை கொண்ட அருளும் வரமோ தான் கண்ட தாயெந்தோ சேன் கொண்டு வந்தனே தாரணியோர் காதிராணி பேரான பூரணி பிரிய தத்த மாமரி பிரபல சூசை பாரி பிணி நீக்கும் ஊரணி கன்னியூர் கோர்காரணி பேரின்ப மோட்சேணி தீராத துன்பங்கள் யாவையும் தீர்க்கவே தென்கன்னி அம்பதியில் திருக்கோயில் கொண்டளும் அலங்காரமரியே தினந்தோறும் வேண்டுகின்றோ
அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான இந்த விழாவில் வான வேடிக்கையினை நம்முடைய சிறுமியின் வியாபாரிகள் போட்டி வான வேடிக்கையாக நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று அதற்கான செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இப்பொழுது வான வேடிக்கை நிகழ்த்துகின்றவர்கள் ஆயருடைய திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நல்ல முறையில் வான வேடிக்கை நிகழ்த்த இறைவனிடம் ஜெபிக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிநாடா வெளியிடப்பட இருக்கிறது. எனவே இதற்கு இசையமைத்த நெல்லை ஜெயசுராஜன் அவர்களையும், ஒரு பாடலை இயற்றிய அவருடைய தந்தை அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒலிநாடாவின் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு பங்கு பேரவை நிர்வாகிகள் மூவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது ஒலிநாடா வெளியிடப்படுகிறது. உடனடியாக வெளியிடப்பட்டவுடன் அங்கு அந்த ஒலிநாடாவின் முகவரை இசைக்கப்படும். தொடர்ந்து நெல்லை சேசராஜன் அவர்கள் அலங்கார மாதாவை பற்றிய பாடலை பாடுவார்கள், குடும்பத்தோடு இணைந்து பாடுவார்கள்.
அன்னையே, அலங்கார உபகாரத்தாயே, உம் முகம் பார்த்து மகிழ்கிறேன், உம் கரம் பிடித்து நடக்கிறேன், உம் மடிதவழ்ந்து வளர்கிறேன், உம் பாதம் அமர்ந்து ஜெபிப்பதில் நிறைவடைகிறேன், உம் திருத்தல பீடமதில் பலி நிறைவேற்றுவதில் திருப்தி அடைகிறேன், உம்மால் எல்லாம் கூடும் என நம்புகிறேன், உமது அன்பை உமதருகிலிருந்து 10 ஆண்டுகள் அனுபவிப்பதில் பேரானந்தம் அடைகிறேன், முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சிகரம் தொட்டு நிற்கும் சிறந்தவைகள் ஏராளம் ஏராளம், வரலாறு போற்றும் பூமியில் புது வரலாறு படைக்க ஆசைப்படும் மக்கள் ஏராளம் ஏராளம், சாதனைகள் படைக்கும் முயற்சியில் அமைதி ஒற்றுமை வளர்ச்சி என்னும் படிக்கட்டுகளில் தொலைநோக்கு திட்டங்கள் ஏராளம் ஏராளம். அன்னையே, உமது உடனிருப்பு உயர்ந்தவைகளை நோக்கியமை பயணிக்க செய்துள்ளது, உமது அருட்பெரும் செயல்களை எண்ணி நன்றி கூறுகிறோம். திருத்தல ஆலயம் கட்டியெழுப்பப்பட்ட 111வது ஆண்டு விழாவையும் திருத்தலமாக உயர்த்தப்பட்ட முதல் பெருவிழாவையும் கொண்டாடும் வேளையிலே உமது அன்பை நினைத்து மகிழ்வடைகிறோம், உமது அருளை எண்ணி பேருவகை அடைகிறோம். என்றும் நாங்கள் அன்னையின் அன்பினிலே
அவள் சொல்வதெல்லாம் நன்றி. இப்பொழுது நெல்லை சேசுராஜன் அவர்கள் இந்த நல்ல படைப்பினை கொடுத்தமைக்காக அவர்களை பாராட்டி ஆயர் அவர்கள் நெல்லை சேசுராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நாம் கர ஒலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நெல்லை சிசுராஜன் அவருடைய தந்தை அவர்களுக்கும் ஆயிரவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள்.
அவருடைய குழந்தைகள் இருவர் அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் அருட்பணியாளர் சோஜோ அவர்கள். அவர்களையும் பாராட்டி அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இப்பொழுது ஆயர் அவர்களுக்கு நாம் நம்முடைய நன்றியை நினைவரிசாக கொடுக்கிறோம். அனைவரும் கரவில் எழுப்பி மகிழ்ச்சியை தெரியப்படுத்துங்கள். ஒலிநாடா விற்பனைக்கு அவ்வளவாக இல்லை, குறைந்த ஒலிநாடாக்கள் தான் வந்திருக்கின்றன. இந்த ஒலிநாடாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நெல்லை சேசராஜன் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பு ஆயர் அவர்களுக்கும் அருத்தொந்தையர்களுக்கும் முதலில் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒலிநாடா மிக குறுகிய காலத்தில் தந்தை அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் முடிக்க முடிந்தது. இதற்கு முழுமையாக அன்னையுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்தது. அன்னையின் ஆசையினால்தான் இதை எங்களால் இதை செய்ய முடிஞ்சது. 10 பாடல்களும் தந்தை அவர்கள் 2 பாடல்கள் எழுதினார்கள். இப்போது நாங்கள் பாடின பாட்டு நம்ம தந்தை எழுதின பாடல் தான். இத அம்மா வந்து முழுமையாக எங்களோடு இருந்து எங்கள் ஸ்டுடியோலையும் சரி 3 இடங்கள்ல இந்த வேலை நடந்தது. எல்லா இடத்துலயும் வந்து அம்மா எங்களுக்கு துணையா இருந்து இரவு பகல் எங்களோடு இருந்து இந்த ஒளிநாடாவை முடிக்க வழி செய்தாங்க. அதுக்கு நன்றி எதலாக தான் எங்க குடும்பங்களோடு நாங்க வந்திருக்கிறோம். அன்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மா நாங்க குடும்பமாக வந்து அம்மாவை தரிச்சு பார்த்துட்டு உங்களை எல்லாம் சந்திச்சுட்டு போகணும்னு வந்திருக்கிறேன். இந்த ஒளிநாடா கேளுங்க, கேட்டு நிறைய எல்லாருக்கும் வாங்கி இதை பிரசன்ட் பண்ணுங்க நீங்க. அப்ப அம்மாவுடைய மகிமை எல்லா இடமும் பரவும் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பயணம் இன்று போகிறேன் வார்த்தையே நாளுமே ஆளுமே
அன்பார்ந்தவர்களே, நாளை தினம் சிறப்பாக நம்முடைய உபகார அன்னைக்கு திருப்பலி முடிந்ததும் தங்க கிரீடம் சூட்டப்படுகிறது. எனவே நாளை தினம் திருப்பலி கொண்டாட்டத்தை தொடர்ந்து இந்த புனித நிகழ்வானது நடைபெறும். ஆயரவர்களால் தங்க கிரீடமானது ஆசீர்வதிக்கப்பட்டு அன்னைக்கு சூட்டப்படும். எனவே இந்த நிகழ்விலும் எல்லோரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபகார அன்னைக்கு தங்க கிரீடம் சூட்டப்படும். அலங்கார அன்னைக்கு ஏற்கனவே தங்க கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. உபகார அன்னைக்கு நாம் நாளைய தினம் தங்க கிரீடம் சூட்டுகிறோம். திருத்தலமான நினைவின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நாளைய தினம் திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாளைய தினத்தை சிறப்பிக்க வேண்டியவர்கள் பங்கு மக்கள், திருப்பயணிகள், வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிவோர், இன்னும் சிறப்பாக அனைத்து சமயத்து மக்களும் நாளைய வழிபாட்டை சிறப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பங்கு மக்கள் அனைவருமே வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் சிறந்த விதமாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயரை வரவேற்பதற்கு ஏற்கனவே நான் சொன்னது போல பங்கு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அதனைத் தொடர்ந்து பெரிய சபையினர், அதனைத் தொடர்ந்து மரியாயின் இலச்சினையினர், அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்த சபைகள் இயக்கங்களில் உள்ளவர்கள், திருவழிபாட்டுக் குழுவினர், மறைக்கிளி மன்றத்தினர், பாடகர் குழுவினர், இன்னும் அனைத்து இயக்கங்கள், சபைகள், அன்பிய ஒருங்கிணையம், பக்த சபைகள் இயக்கங்களின் ஒருங்கிணையம், அன்பிய மக்கள், அன்பிய வழிகாட்டிகள், சிறப்பாக மீனவர் அமைப்புகள், கட்டுமரச் சங்கத்தில் உள்ளவர்கள், வள்ள சங்கத்தில் உள்ளவர்கள், வழிவலை சங்கத்தில் உள்ளவர்கள், விசைப்படகு சங்கங்கள், மூன்று சங்கங்கள், அதன் உறுப்பினர்கள், தலைச்சுமடு பெண்கள் அனைவருமே இந்த நிகழ்வில், ஆயிரை வரவேற்கும் நிகழ்வில் சரியாக 5:45 மணிக்கு நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய விழா நிகழ்வுகளை உடனடியாக பவளம் டிவியும் அலங்கார மாதா டிவியும் இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. மிக அற்புதமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதோடு நம்முடைய தேர்ப்பவனி அனைத்து வெப்சைட்டில் உடனடியாக ஒளிபரப்பாகிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட இந்த விழாவினை கண்டுகளிப்பதற்கு இத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ரான்சம் சர்ச் கன்னியாகுமரி .org இந்த வெப்சைட்டை திறந்து பார்த்தால் மக்கள் நிச்சயமாக வெளிநாடுகளிலிருந்து கூட இந்த விழாவை கண்டுகளிக்கலாம். பவளம் டிவி .com இந்த வெப்சைட்டையும் திறந்து பார்த்தால் இந்த விழா நிகழ்வுகள் அங்கு தெரியும். எனவே இரண்டு வகையான ஏற்பாடுகள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று ரான்சம் சர்ச் கன்னியாகுமரி .org என்ற வெப்சைட்டை திறந்து பார்க்கலாம், இணையதளத்தை திறந்து பார்க்கலாம். அதோடு பவளம் டிவி .com என்ற வெப்சைட் இணையதளத்தையும் திறந்து பார்க்கலாம். இதன் வழியாக இன்றைய நிகழ்வுகளை, தேரோடு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கண்டுகளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு இந்த தகவலை உடனடியாக கொடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். நாளைய தினம் 4:30 மணிக்கு தேர் திருப்பலி, அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு சரியாக பெருவிழா நிறைவு திருப்பலி ஆரம்பமாகும். 5:45 மணிக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அனைத்து மக்களும், இயக்கங்களை சார்ந்தவர்களும், சபைகளை சார்ந்தவர்களும், அமைப்புகளை சார்ந்தவர்களும் ஆயரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் நிற்குமாறு கேட்டுக் கொள்கிறேன்.
அருள் நிறைந்தவளே வாழ்க, உபகாரத்தாயே வாழ்க, உலகாளும் அன்னை வாழ்க, உம் அன்பு மடியில் உம் திருத்தலத்தில் அம்மாவென்றழைத்து சீயாக மகிழ்ந்து உம் பாதம் அமரும் எம் வேண்ட கேளும்
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே நம் தந்தை ஆகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல பின்னகத்தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் பலம் வந்து உமை போற்றி போகின்றன என்று நாங்கள் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை அலங்கார உபகார தாயினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவள் வழியாக எங்கள் புயலஞ்சலி நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உமை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த நம் அன்னை அலங்கார உபகார தாயை போற்றி பவனியாக செல்ல குழுமியுள்ள நாம் நமது அனைத்து தேவைகளுக்காகவும் மன்றாடுவோமாக. உலகளாவிய திருச்சபை விண்ணகத்தை நோக்கிய தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்வயப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறு இறைவா புனித யோசேப்பு வழியாகவும் மன்றாடுகிறோம். உள்ளம் உடைந்தோர் ஆறுதல் பெறவும், நோயால் நலிந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும், அமைதி இழந்தோர் அமைதி பெறவும் இறைவா புனித சூசேப்பர் வழியாகவும் மன்றாடுகிறோம். இத்திருவிழாவை சிறப்பிக்க இங்கு குழுமியுள்ள எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பு, பிறர் அன்பு, ஆழ்ந்த விசுவாசம், அருள் நிறை வாழ்வு யாவும் நிரம்ப பெற்றிட வேண்டும் என்று இறைவா புனித சூசேப்பர் வழியாகவும் மன்றாடுகிறோம். எங்கள் பங்கு மக்கள் செய்யும் தொழில், இன்னும் பிற தொழில்கள், எங்களுடைய தொழிலகங்கள், நிலம், வீடு போன்ற இடங்களில் பணிபுரியும் எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று இறைவா புனித சூசேப்பர் வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருநாளில் அவருடைய கணவர் சூசேப்பருடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும் இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக, தந்தை மகன் தூயாவின் பேராலே எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி இந்த தேரினையும் இச்சுருவத்தினையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக.
அனுப்பும் மனதை. கோமகன் தாய் கோமகன் தாவேதி குலமதில் உதித்த கொற்றவா நீர் வருகவே கோதிலாயா கோபு குமாரனே எங்கள் குறை போக்க நீர் வருகவே மாணாளனால் மறையோ நாள் தெரிந்த மாதவா நீர் வருகவே மகிதல மீதினில் மறைந்தொரு யோகியாய் மாசில்லா முனி வருகவே திருமறை ஓங்க துய்யோனாய் திகழ்ந்த தந்தையே நீர் வருகவே தஞ்சமன்றும்மை கெஞ்சியே வேண்டினோம் தயாளனே நீர் வருகவே அருமறை அமலனை அருள் கரமேந்தி அன்பாய் நீர் வருகவே அருந்தவ ஞானியே அனை மறித்தாதையே அரசனே நீர் வருகவே சுரர் சூழ்ந்த ரத்ன சிம்மாசனம் சுரர் சூழ்ந்த ரதமேது சுதனோடு தெருவினில் சூசை மாமுனி வருகவே சுத்தனேயும் கோலில் தளிரிலை பூவோடு சுந்தரா நீர் வருகவே நரரெல்லாம் சிரம் தாழ்த்தி நயமுடன் வணங்கினோம் நாயகா நீர் வருகவே நல்லோனே நீர் வருக நாளு முன் அருள் வருக நன்மையும் நீர் தருகவே வஞ்சக பேய் கண்டு அஞ்சியே ஓட வல்லவான் நீர் வருகவே விண்ணுலக விமலனின் வரம் பெற்ற வேதனல் விரதனே நீர் வருகவே பஞ்சத்தின் பசியிலும் பெரும்பிணி நோவிலும் பார்த்திவான் நீர் வருகவே பக்தியாயுன்பாதம் பாலர் யாம் பணிந்தோம் பகலவா நீர் வருகவே உன்னரம் ஓங்கவே எம் பாவம் போக்கவே உத்தமா நீர் வருகவே அன்னை மறி துணை வருக ஆதிவரன் வரம் பெருக அன்பனே நீர் வருகவே கன்னியோர் மக்கள் களிப்புற்று வாழ்ந்திட காவலாய் நீர் வருகவே தென்னவர் உனை போற்றி என்னாலும் வாழ்த்தினோம் தந்தையே சோசை மாமுனியே
அப்புறம் வேகாமலே